அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட், இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 இடங்களில் பாஜக டெபாசிட்டை இழந்துருக்கிறாங்க, அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து முதல் முறையாக பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இயக்கங்கள், சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட், இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது. அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி, மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் கட்டமாக இந்த தேர்தலில் வந்திருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான். பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பல உத்தரப்பிரதேசிலேயே, உத்தரப்பிரதேசம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு எந்த தேர்தலையும் அவங்க சந்திச்சாங்க. அந்த அயோத்தி கோயிலில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொகுதியிலே அவங்க பாஜக தோத்துருக்கிறாங்க. அந்த இது வந்து பொறுத்த வரைக்கும்னா மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, உத்தரப்பிரதேசே அவங்களுக்கு வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லி எனக்கு மக்கள் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு புதிய நம்பிக்கை, அடுத்து வர வருடங்கள் அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல், புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான, மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு. அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டி போடலாம் செய்யலாம், அவங்களுடைய மக்கள் முடிவு எடுக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறது எங்களோட நம்பிக்கை இருக்கு. திமுக தலைமையில் போட்டியிடும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம், எங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு, நாங்கள் எந்த சின்னத்துல நாங்கள் போட்டி போடுவோம் நாங்கள். பட் அதே வேளையில் வந்து நீங்க இப்போ நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்குகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். கொள்கை ரீதியாக எங்களுக்கு நாம் தமிழருக்கும் அண்ணன் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கி இந்த 8 விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க தோழர்களுடைய உழைப்பினால வந்திருக்கு. கொள்கைகள் சித்தாந்தங்கள் இப்படி எங்களுக்கு பிடிக்காது, அதை நாங்கள் வேறுபடுறோம் நாங்கள். பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.